ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சில்லம்மா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிவோஷனல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஷாப்பிங் வீடியோ போட்டிருப்பேன், சார்மினாரில் எடுத்தது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே, அதோடய கன்டினியூவேஷன் தான். இதுவும் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். இப்போதைக்கு ஹைதராபாத்தில் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கிற ஒரு இடம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணரோட தீவிர பக்தரான ராமானுஜருக்கு தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. மதியம் பார்த்தீங்கன்னா நானே, என் ஹஸ்பண்ட், என் குழந்தையார் மூணு பேரும் தான் அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பினோம். ஆன் த வேல பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் இருந்தது. சரி, டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி அங்கே இறங்கிட்டோம். இந்த டீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டீ மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் டீ வாங்கிக்கிட்டோம். அதேமாரி சரி கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அங்கே பப்ஸ்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, வெஜ் பப்ஸு, எக் பப்ஸு, அப்புறம் மசாலா பப்ஸு, இன்னொன்று மினி பன்ஸும் இருந்தது. அதுமாரி நான் வந்து வெஜ் பப்ஸ் வாங்கிக்கிட்டேன், டீயோடு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னதுனால வாங்கிக்கிட்டேன். டீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வால் பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என் குழந்தைனாருக்கு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அதனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க பால் வாங்கிட்டாங்க. நான் ஒரு பப்ஸும் டீயும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ராமானுஜர் சிலை எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முச்சிந்தல் பக்கத்தில் சின்னஜெயர் ஆசிரமத்தை ஒட்டியுள்ள நிலத்தில் தாங்க இதை அமைச்சிருக்காங்க. இந்த ராமானுஜரோட சிலை அவரோட 1000வது வருஷம் பிறந்தநாளை கொண்டாடுற விதமாக தாங்க இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த சிலை எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த சிலை பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தால் தான் செஞ்சுருக்காங்க. அதேமாரி 216 அடி உயரத்தில் இதை செஞ்சுருக்காங்க. இந்த ராமானுஜரோட சிலை எதை குறிக்குதுன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்றது தாங்க குறிக்குது. எல்லாருமே சமத்துவமான நிலையில் சமன்றது தான் குறிக்குது. ராமானுஜரோட கோயில் வந்துருச்சுங்க. இங்கேருந்தே பாருங்கள் அந்த சிலை அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுன்னு. கோயிலோட அமைப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோபுரம்லாம் தெரியுது. நடுவில் நடு சென்டரில் ராமானுஜர் சிலையை நல்லா பெருசாக அமைச்சிருக்காங்கங்க. இங்கேருந்து பார்க்க தான் சிலை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கிட்டக்கு போக போக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த சிலை ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க, அவ்வளோ சூப்பராக அந்த சிலையை அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸுங்க இது. யாராக இருந்தாலும் போய் கண்டிப்பாக ஹைதராபாத் விசிட் பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு சரி உள்ளே என்ட்ரன்ஸ் கிட்டே போகலான்னு சொல்லி உள்ளே வந்துட்ருக்கோம். கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ராமானுஜர் சிலையை நடுவில் வச்சு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீமன் நாராயணரோட சிலைங்களை தாங்க வச்சுருக்காங்க. 108 திவ்ய தேசத்தில் உள்ள எல்லா பெருமாள் சிலையும் அந்த ஃபுல்லாக சுற்றி ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கோபுரத்தில்ன்ற மாதிரி 108 சிலைகளையும் அமைச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பெருமாள் சுவாமியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் இந்த மாதிரி ஓமன்ற சீல் வைக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட மொபைல் கேமரா எதுவாக இருந்தாலும் அங்கேயே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். எதையுமே உள்ளே அலோடு கிடையாது. யாராக இருந்தாலும் சரி மொபைல் உள்ளே கண்டிப்பாக அலோடு கிடையாது, வாங்கி வச்சிடுறாங்க. அதுமாரி சாப்பிட்ற பொருள், ஸ்நாக்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே உள்ளே அலோடு கிடையாது. எல்லாமே நம்ம பேகு நம்மளை ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது இந்த கோயிலுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா கருட பகவானுடைய சிலை இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கருட பகவான், அந்த பக்கம் ஆஞ்சநேயர், இந்தமாரி ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் இருக்காங்க. சிலையை எது மேலே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமரப்பூவை பத்மபீடமாக அமைச்சிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, அந்த தாமரப்பூவை சுற்றி 18 சங்கு 18 சக்கரம் அந்த ஸ்ரீமன் நாராயணருடைய அடையாளமாக அமைச்சிருக்காங்க. 108 திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாள் சிலையை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 80% பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயில் தாங்க. மீதி உள்ள 20% வந்து வடநாட்டில் உள்ள கோயில். 108 திவ்ய தேசத்தில் உள்ள எல்லா பெருமாள் கோயிலுக்கும் எல்லாராலையும் போக முடியாது. இந்த ராமானுஜர் கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்தாலே 108 பெருமாளையும் ஒரே டைமில் பார்க்கலாம்.
சிலைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து அந்த வாட்டர் டான்ஸ் ஆடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் பார்த்தோன்னா அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் டான்ஸ் ஷோ வித் கலர்ஃபுல் லைட்ஸோட சூப்பராக இருக்குங்க. டைம் இல்லாததுனால என்னால் நைட் டைமில் வந்து பார்க்க முடியல, அதனால் டே டைம்லேயே வந்துட்டோம். இந்த ராமானுஜர் சிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக உள்ளது. இந்த சிலை வந்து பத்ரவேதி கட்டடம், அந்த கட்டடத்து பேர் பத்ரவேதின்னு சொல்கிறாங்க, அதில் தான் அமைச்சிருக்காங்க. அந்த கட்டடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சிலை வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருக்குது. அதுங்க பார்த்திங்கன்னா மெடிடேஷன் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி சிம்பிளில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கைட் புக்கு கொடுத்துருந்தாங்க, அதில் உள்ள ஃபோட்டோஸ் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி செல்லமா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்லமா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.